ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எந்த ஃப்ரூட்ஸுமே ஒரு லிமிட்டாக தான் நம்ம சாப்பிட்ணும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். சம் பர்சனுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஹெல்த்துக்கு வரும். சில பேருக்கு எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் எந்த அலர்ஜியும் ஆகாது, ஹெல்த்துக்கு எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வராது. அவங்க அன்லிமிட்டடாக நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அதிக வாட்டர் அதில் ஆட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு ஜூஸ் ஆனது திக்காகவும் ப்யூராகவும் வேணும்னு வாட்டர் அளவை நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். அப்படி தான் நம்ம செய்யக்கூடாது. எந்த ப்யூர் ஜூஸ்லேயுமே நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அது டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஜலதோஷமும் பிடிக்காது. ஜூஸில் போதுமான அளவு வாட்டர் ஆட் பண்ணி குடித்தோம், எனக்கு ஜலதோஷம் பிடிக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லோரும் தேன் கலந்து குடிங்க. தேன் கலந்து நீங்கள் குடிக்கும்போது ஜலதோஷம் பிடிக்காது. அட் த சேம் டைம் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான விட்டமின்ஸ், எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக தேன் கலந்து நெல்லிக்காய் ஜூஸில் ட்ரிங்க் பண்ணுங்கள். பிகாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ப்யூராக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால தான் அதில் போதுமான அளவு வாட்டர் ஆட் பண்ணணும். பிகாஸ் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது தான் நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் இதுக்கு தான் சொன்னேன். ஸோ நீங்கள் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் வாட்டருக்கு ஒரு நெல்லிக்காய் எனஃப். அது ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு போதுமானது. நெல்லிக்காய் பெனிஃபிட் விட்டமின்ஸ், அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் நம்ம ஸ்கின்னை ப்ராடெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாகவும் இந்த நெல்லிக்காய் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு ஜலதோஷம் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லோரும் தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். தேனோடைய அளவு கூட ஒரு திட்டமாக எடுத்துக்கோங்க, 1 or 2 drops. ரொம்ப அதிகமாகவும் ஜூஸில் தேனை கலந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றோமோ அது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு பாய்சனாக மாறிடும். ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டாக சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் எப்போல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அந்த ஜூஸ் சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது. விட்டமின் சி அதிகமாக இந்த நெல்லிக்காயில் இருக்கிறதுனால வாரத்துக்கு 3 times ஆகுது நம்ம இந்த நெல்லிக்காயை சாப்பிட ட்ரை பண்ணணும். எப்பயுமே ஒரு பழத்தை வந்து முழுசாக சாப்பிட்றதுனால அதிக விட்டமின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த நெல்லிக்காயானது வெறுசாக அப்படியே சாப்பிட பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க எல்லோரும் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நியூ வியூவர்ஸ் எல்லோரும் மறக்காமல் ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி.